வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பால் கொலக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: காய்க்கில பச்சரிசி மாவு, 400 வெல்லம், அரை மூடி தேங்காய் துருவல், 5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாவை கொட்டி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். சின்ன குட்டீஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் குச்சி குச்சியாக உருட்டா அது நல்லா ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் நம்ம உருட்டலாம், உருண்டையாகவும் உருட்டலாம். இப்போ நான் உருட்டி தட்டில் ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். இப்போ உருண்டையாகவும் உருட்டியாச்சு, குச்சியாகவும் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை எடுத்து பாகு காய்ச்சணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம வச்சுருக்க வெள்ளத்தை எடுத்து போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க ஏலக்காயை நல்லா நெரிச்சு உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் பாவுக்குள்ளே போடுவோம். கொஞ்சம் கொதிச்சு வரவும் அப்புறமே நம்ம நல்லா கரண்டியை வச்சு கிளறிக்கிடுவோம். இந்த உருண்டையெல்லாம் வேகணும்னா குறைஞ்சது 40 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி கெட்டியாக வரவும் இந்த தேங்காய் துருவலை கொட்டி 2 கலர் கிளறி நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிடுவோம். பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்குது. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.